Ghost, Holy Ghost. Okay. So, in Hebrews 11th chapter, all the people of the Old Testament's great faith has been mentioned. Viswasa veeralai patti adha prayer paadla irundhu viswasa veeralai kurithu adha nam vandhu solludhu. And even many times in the churches we are preaching we should have faith like Abraham and David. நம்ம சபை வந்து எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம சபை கூட எப்பவுமே நம்ம என்ன பண்றோம் ஆபிரகாமுடைய விசுவாசம் ஈசாக்குடைய விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அதாவது எபிரேய நிருபத்தை 11 அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது the last two verses I am reading in Hebrews 11:39 and 40 எபிரேய 11 அதிகாரம் 39 40 நான் வாசிக்கும் போது and these all that means the people which are mentioned in Hebrews 11 அதாவது all these people who are mentioned in Hebrews 11 chapter எபிரேய நிருபத்தில் அநேக விசுவாச வீரர்கள் பற்றாக அதை மென்ஷன் பண்ணவர் Having obtained a good report through faith, did not receive the promise. அதாவது உண்மையான விசுவாசத்தை குறித்து என்ன பண்றாங்க அதை சொல்றாங்க வாக்கு தத்துவத்தை குறித்து சொல்றாங்க வாக்கு தத்துவத்தை குறித்து சொல்லவே இல்லை Then the next verse says, for God had provided some better things for us. தேவன் வந்து God has provided some better things for us. அவங்களை பார்க்கிறோம் அதாவது பழைய ஏற்பாடுல இருந்த அவர்களை பார்க்கிறோம் தேவன் நமக்கு அவன் மிக சிறந்த காரியத்தை என்ன பண்ணிருக்காரு செய்திருக்கிறார் That they should not be made perfect without us. நம்மளுடைய சரியான காரியத்தினால அதெல்லாம் வரல So this was not available in the Old Testament, the faith which is now available. அதாவது இப்ப இருக்கிற இந்த காரியங்கள் வந்து பழைய ஏற்பாடுல கிடையாது Now you have a spirit of faith which is given to you. இப்ப நமக்கு விசுவாசத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது Now when we get into 2 Corinthians 2 Corinthians 4:13 நாலாம் அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது For we having the same spirit of faith அதாவது விசுவாசத்தின் அதே விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது According as it is written I believe and therefore I have spoken அதே விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறபடினா விசுவாசிக்கிறபடியாக நாங்கள் பேசுகிறோம் Now when we read Romans 12 ரோமர் 12 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது in 3 it is written 3 வசனம் 12 somebody can read it after I read in English நான் அதை வாசிங்க for I say through the grace given to me to everyone who is among you do not to think himself more highly than he ought to think but set your mind to be right minded even as God has dealt to every man the measure of faith அவர் அவர்களுக்கு பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படி That is an equal measure of faith to every believer. அதாவது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவின்படி தேவன் விசுவாசத்தை என்ன பண்ணிருக்காரா பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் During our salvation when we have received the spirit of Christ in our heart அதாவது வந்து இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்கு வருது That is the faith which we need to walk a life of faith அதனால தான் நமக்கு நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் வேணும் And that is enough like a mustard seed enough for moving mountains அதனால தான் சொல்றது கடுதளவு விசுவாசம் தான் இந்த மலையை பார்த்து அப்படின்றது இயேசு வந்து சொன்னார் இல்லையா இந்த மலையை பார்த்து பயந்து போ விசுவாசம் இருந்தா அதே விசுவாசம் தான் நமக்குள்ள வந்து இருக்கு அங்க இருந்து பேசும்போது
அங்க உட்காந்து போது நம்ம ஈஸியா இருக்கும். ஆனா இங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. Wherever you want to connect, do the right thing. Okay. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ப்ரீச்சிங். என்ன சொல்ல வரன்றது புரியுதா? இந்த கன்ஃபியூஷன் நடுவுல even if I cannot tell you, spirit will definitely make you realize what is there. புரியலனாலும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு புரிய வெச்சிருவார். The spirit will teach me, he can teach you, even if I teach wrong, he will teach you right. நான் வந்து எனக்கு தேவனுடைய ஆவி நான் எப்படி சொல்லி கொடுக்கறாரோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் தப்பா சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. Amen. Amen to Jesus. Hallelujah. Hallelujah. So now when we are receiving God Jesus Christ as our savior, நம்ம இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும்போது, we are getting this spirit of faith which we need to walk for a believer's life. நம்ம இந்த விசுவாசம் வந்து அந்த விசுவாசம் நம்மளுடைய பிலீவர் நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்றதுக்கு நமக்கு வந்து உதவியா இருக்கிறது. Now the faith of human being is, மனுஷனுடைய விசுவாசம் என்னன்னா, it is one day very high, நமக்கு வந்து ஒரு நாள் அதிகமா இருக்கும். Next day it will be somewhere here, somewhere a bit more, and then down. Because by this faith you cannot walk with God. The human faith is when we see, when we receive, then we believe. மனுஷனுடைய விசுவாசம்னா நம்ம பாக்குறோம், நம்ம வந்து அதை வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்புறது தான் வந்து மனுஷனுடைய விசுவாசம். But Bible says in John 11:40, ஆனா யோவான் 11:40 என்ன சொல்றதுன்னா, He says, Jesus answered her, Did I not say to you that if you would believe, you would see the glory of God? நீங்கள் வந்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். First you do not see, you have to believe. First நீங்க பார்க்கிறது கிடையாது, நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். What you have to believe is what is written in the scriptures. நீங்க என்ன எழுதியிருக்கோ வசனத்துல என்ன எழுதியிருக்கோ அதை முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். When he says with his stripes I am healed, we have to believe. நீங்க வந்து வசனம் என்ன சொல்லியிருக்கிறது, அவருடைய தாமனால் குணமானீர்கள் அப்படின்னு சொன்னதுனா முதல்ல அதை நீங்க விசுவாசிக்கணும். The word which goes out of my mouth will fulfill the purpose for which it has been sent. என்னுடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தை அதற்கேற்ற காரியத்தை செஞ்சு திருப்பியும் வந்து என்னதுல அது வந்து வெறுமையா என்னதுல திரும்பி வராதுன்னு போட்டிருக்கு. Why? Because God's word is spirit and truth. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆவியும் சத்தியமா இருக்கிறது. Rest word is only just word. மிச்ச வார்த்தை எல்லாம் வெறும் வார்த்தை தான். But this Bible has something which is known as the seed. ஆனா இந்த பைபிள் இருக்க வசனம் வந்து என்னது, ஒரு விதையா இருக்கிறது. When you sow the seed, it will germinate. அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிலைநிற்கதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். வல்லமை என்ன சொல்லுகிறது, the word was in the beginning.
ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was with God. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That is in John chapter 1. யோவான் 1 சொல்லுகிறது. And then he said this word became flesh, that is Jesus Christ. அந்த வார்த்தை மாம்சமானது அப்படிங்க போட்டது இயேசு கிறிஸ்து மாம்சமாய் நம்மிடத்தில் வந்தார். The Bible, 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 the Bible
இவ்வளவு ஈஸியா வந்து நீங்க வந்து வசனத்தை உங்களுக்கு தெரியுமா? It is not by this head I can memorize. The word declares in John 14:26. But the Comforter, the Holy Spirit, whom the Father will send in my name, He shall teach you all things and bring things to your remembrance. உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் I have read six versions of Bible in English. See, in the school, if you do not open the textbook, you cannot pass the exam. Holy Spirit cannot teach you till you open the Word of God. So don't think that like until I will, Holy Spirit will teach me all the word. He taught me through the word only. But the benefit over here is that he will teach you and bring it into remembrance. என்ன பெனிஃபிட் நீங்க படிச்சீங்கன்னா போதிப்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நினைக்கூட்டுவார். That is a powerful life with Christ, the Spirit of Christ. அதுதான் வந்து கிறிஸ்துவின் ஆவியினால பவர்ஃபுல் லைஃப் நம்ம வந்து வாழ்றது இந்த உலகத்துல. Now the faith which Bible wants is the faith of Jesus Christ in you. வசனத்துக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். That's why Bible says in Hebrews 12:2, எபிரேயர் 12:2 என்ன சொல்றா? Looking unto Jesus, the author and finisher of your faith. விசுவாசத்தை துவங்கறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்தை ஓடப்படுவோம் சொல்றாரு. Kindly don't put the poster of Jesus and start looking at it, it will never give you faith. நீங்க ஒரு இயேசு கிறிஸ்துவோட போஸ்டர் போட்டோ அதையே பார்த்துட்டீங்கன்னா உங்களோட விசுவாசம் ஓட முடியாது, முடிக்க முடியாது. Looking into Jesus is to look into the word of God. நீங்க விசுவாசத்தை துவங்கறவரும் யார் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா எதை பார்க்க? That's why Romans 10:17 says when you hear the word of Christ you will receive faith. If anyone out of you is not able to read and write, call somebody who can read and write and tell him to speak the word to you. Now you have many things on the smartphones. நிறைய விஷயம் வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல இருக்குது. Where you can hear the word of God when you press the button. நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா தேவனோட வசனத்தை கேட்கறதுக்கு நிறைய விஷயம். Start hearing the word and you will get the faith to live in the by faith. நீங்க வசனத்தை கேட்க ஆரம்பிங்க, நீங்க உங்க விசுவாசத்தை காரியத்தை நீங்க வந்து நிறைய டெவலப் பண்ணுவீங்க. Okay, 20 minutes. But I will close earlier and then I like to pray for you also. That's why it goes quickly and then we'll try and pray for you all. So, you are enjoying it till now? Huh? Nobody has slept, I think, till now. Huh? Right? He slept, that's why he's not asleep. I mean, I love this boy. He has been a great help for me. Simon is a great help for me. He is the one who has brought me to minister in Chennai the first time also. And I was blessed that I could come to Chennai, my father's residence place, and then preach the word of God.
But I tell you, I had never thought that I will be a preacher or a teacher. My desire was to become a doctor as my grandfather's grandparents were doctors. But when I appeared in the pre-medical test three times, I was unsuccessful due to 1 month. All the three times. So I left that thing. Then I thought that I will do PhD and become a doctor. So I joined MSc in zoology. And started my PhD after that. But somehow I landed up into the Indian Forest Service. So that way also I could not become a doctor. I was a bit sad about it. But then I came into the Lord in 1998. And now I preach, heal and get delivered. I can do more than a doctor can do. Through our ministry, me and my wife have seen a lot of healings and deliverances. Because that is the work which Jesus did, that is the work we have to also do. In fact, he challenged you with the word in John 14:12. The things which I do, you will do greater than that. What do you understand from that, you know? How do you understand that? Do you know? See, Jesus, when he was moving on the earth, he was limited in the place and time. He could not move all about. But now the Spirit of Christ can come and live inside me. And the Church of God can do much more than what Christ could do it. Each and every believer can heal, can deliver, and can do everything. In the New Testament, you have not to pray for the sick. Matthew 10:8 declares, heal the sick, raise the dead, deliver the demon possessed. That is what we have to do. But again, now I will put you in caution how it is being done. In the Great Commission mentioned in Mark 16, it starts that the believers will lay hands and they will heal the sick. They will cast out demons. They will preach the gospel, etc., etc. Then it concludes in Mark 16:19 and 20. Then indeed, after speaking to them, the Lord was taken up into heaven. And sat on the right hand of God. Jesus has been mentioned as Son of Man and Son of God. The one who went up was the Son of Man sitting at the right hand of the Father. But the Son of God, the Spirit of Christ, has now come inside you. And now he says in Mark 16:20, and going out, they proclaimed everywhere the Lord working with them.
அப்ப வந்து வெளியில போய் அவங்க சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது கர்த்தர் அவங்களுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்தார். Confirming the by word by miracle signs following. அப்போது தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க வந்து உறுதிச்சதாங்க. என்னது எப்படி எதனால உறுதிப்படுத்தினார்கள்? அவங்களோட செய்த மிராக்கள், அவங்களோட செய்த அதிசயத்தினால வந்து உறுதிப்படுத்தினார். So my hand cannot heal you. என்னுடைய கை வந்து உங்களை வந்து சுகப்படுத்தாது. When I lay hand, there is a one who is living inside me which heals you. ஆனா நான் வந்து உங்க மேல கை வைக்கும்போது எனக்குள்ளா இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை ஹீல் பண்ணார். Don't expect that I can heal you or I can deliver you. நீங்க நான் வந்து உங்களை ஹீல் பண்ணுவேன், நான் உங்களை சுகப்படுத்து, உங்களை டெலிவர் பண்ணேன். செத்து போன எலும்பு கூட என்னால எழுப்ப முடியாது. But Christ living in me is the by the glory of God. ஆனா கிறிஸ்து எனக்குள்ளா இருக்கிறதுனால அந்த கிறிஸ்து எனக்குள்ளா இருக்கிற கிறிஸ்து வந்து எழுப்புவார். That's why the healing takes place. அதனாலதான் வந்து ஹீலிங் நடக்குது. That's why the deliverance takes place. அதனாலதான் டெலிவரன்ஸ் நடக்குது. That's why Satan flees. அதனாலதான் பிசாசு ஓடிக்கு. Amen. Amen. I will close here. I will give you enjoy it. நான் இங்க முடிச்சு கொள்வேன். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? If anyone of you who wants to receive this wonderful salvation, I will invite him. Pray for him. Pray for him. ஏதாவது வந்து இந்த வண்டர்ஃபுல் சர்வீஸ் எனக்குள்ளார். நீங்க வந்து என்ன மாதிரி தான் முன்னாடி எப்படி இருந்தேன் ஒரு விஷயம் சொன்னேன். எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும். நான் வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து கிறிஸ்துவ பத்தி நான் விசேஷம் பண்ணேன்.
By God's grace, 4 IFS officers have come into the Lord through our ministry. தேவனுடைய கிருபையினால 4 IFS ஆபீசர் வந்து தேவன் வந்து இந்த மினிஸ்ட்ரி மூலமா அவங்களை வந்து இயேசுக்கு ஏத்துக்க வச்சாங்க. That is how we will make know people who Christ is. அப்படிதான் வந்து நம்ம இயேசுக்கு விசேஷத்தை வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். For Jesus said in 1 John 2:6. ஏன்னா இயேசுக்கு சொல்றாரு 1 யோவான் 2:6. If you say you know me, let's read the word it says. 1 John 2:6. You read it. 1 John 2:6 and I can read. If you abide in me, walk as he walked. அவர்க்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நான் நடக்க வேண்டும். ஆமென். That is how Christian is known. அப்படிதான் வந்து கிறிஸ்துவன் அறியப்படுகிறான். That is how my life changed and I have been walking. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை மாறிட்டு நானும் அந்த வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சேன். I specially thank Pastor Kamal to invite us. Thank you all for hearing this word so patiently. And I hope the seeds which I have sown will give 100-fold benefit to you. See, my ministry is not preaching for 1-1.5 hours. என்னுடைய மினிஸ்ட்ரி வந்து ஒரு மணி நேரம் பண்றது வந்து என்னோட மினிஸ்ட்ரி கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து 10 மணி ரொம்ப ஓபனா இருக்கும். எப்படின்னா See the whole one day conference where people can learn the word of God. நீங்க நிஜமாலுமே ரொம்ப அதிகமா வாத்தியிருந்தா நீங்க ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. நான் தேவனுடைய வார்த்தையை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். My condition is that I don't take the 2 hours prayer from Jaipur to the place where I'm ministering. என்னோட கண்டிஷன்னா நான் ஜெய்ப்பூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வர்றது 2 hours வேற எல்லாம் நான் வாங்க மாட்டேன். I only expect that the local arrangement of a hall and a maybe one sitting lunch has to be done by the people who are attending it. மெசேஜ் எனக்கு அனுப்புறது மென்ஷன் இட் இஸ்
Pastor Kamal's place. And I will put you in my contact list, and thereafter you can call me anytime. If you have a depth of your mobile balances, just WhatsApp me and I will give you a call and I will talk to you. Because I serve a God of abundance and I am a man of abundance. If I would have left IFS, I would have not been able to even give you a call. Okay, thank you Jesus. I will close over here. And then we can carry on at the pastor meets. Okay. How do you want to take it further? I just pray and close for them. மற்றவங்க எல்லாம் நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்